சரசி ருஹசனப்ரிய சீத்தலேர்த்தம் ஜெகன்மாதா, சீத்தலேர்த்தம் ஜெகத்பிதா, சீத்தலேர்த்தம் ஜெகத்தாத்ரி, சீதலாஜி நமோ நமஹ. இது வந்து முப்பெரும் தேவியுடைய விசேஷமான நாட்கள். நவம் என்பது ஒன்பது, ஒன்பது ராத்திரியினுடைய பலனை துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி அப்படின்ற மூன்று தெய்வத்தான உட்பதான விஷயங்கள். இந்த மூன்று தெய்வங்களும் தவம் செய்து
இந்த நவராத்திரியான வழிபாடு செய்கிறாங்க. இந்த முதல் வழிபாடு துர்கானுடைய வழிபாடு, அப்புறம் அடுத்த மூணு நாள் லக்ஷ்மியினுடைய வழிபாடு, அதுக்கு அடுத்த மூணு நாள் சரஸ்வதியினுடைய வழிபாடு. அந்த வழிபாடெல்லாம் செய்கிறதுனால நற்பலங்கள் கிடைக்கிறதுனால வீட்டில் நவராத்திரியான குலு பொம்மைங்கள்லாம் வச்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷமான நாள். சுமங்கலிக்கெல்லாம் சுமங்கலமான பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தர்ம தானங்கள்லாம் செய்கிறதுக்கான வழிபாடை சேர்ந்த விஷயங்கள். ஆமாம், வேண்டுதல்லாம் கல்யாணம் ஆகிறதுக்கான பலன்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த முதல் மூன்று நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா கல்யாண பலன்களை கொடுக்கும். இரண்டாவது நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகள் அதற்காக, மூன்றாவது நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்காக, குடும்பத்தில் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும், நிறையா விஷயங்கள் நல்லதாக நடக்கிறதுக்கான பலன்கள். ஆமாம், ஒன்பது நாடும் ஒன்பது ஒன்பது ஆமாம் மூன்று மூன்று தெய்வமாக பிரிக்கிறோம். முதல்ல வந்து மூன்று வந்து பார்த்திங்கன்னா மூன்று வந்துள்ள துர்கையினுடைய பிரிவு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமியினுடைய பிரிவு, அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதியினுடைய பிரிவுன்னு சொல்லிட்டு மூன்று நாட்கள். பத்தாவது நாள் விஜயதசமின்ற விழாவில் வந்து பார்த்திங்கன்னா மகிஷனை சம்ஹாரம் பண்ணி பூலோகத்துக்கு நல்ல காட்சியை துர்கையாக மூன்றும் சேர்ந்து மூன்று தெய்வமும் சேர்ந்து சம்ஹாரம் பண்ணி அந்த நல்ல நாட்களாக உருவாகும். இந்த காலத்தை நான் வேலை செய்கிறேன். இது வெஸ்ட் மாம்பலம். வெஸ்ட் மாம்பலத்தில் குமரன் அனுகிரகம். இந்த இடத்துல வந்து பொம்மைலாம் நிறைய இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டு 10 ரூபாலேருந்து நிறைய ரேட் வரைக்கும் இருக்குது. இந்த இடத்துல போனத்தோடு இந்த வருஷம் எல்லோரும் ஆர்வத்தோடு வந்து வாங்குறாங்க. இந்த வருஷத்தில் வந்து நிறைய பேர் வந்து அஷ்டலட்சுமி தசாவதாரம் இந்த நிறைய பொருட்கள் வந்து கேட்குறாங்க. நம்மகிட்ட புது புது பொருட்கள் நிறைய வந்து இருக்கு. நம்மகிட்ட செட்டெல்லாம் இருக்குதா? நிறையா ஆ நிறைய செட்டு வந்தது, புது புது ஐட்டம்லாம் நிறைய போட்டுக்கிறோம். நம்ம வந்து கல்யாண செட்கள் வந்துருக்காங்க. இங்கே எல்லோரும் ஃபேமிலியாக தான் வராங்க. எல்லோரும் ஃபேமிலியாக வந்து வாங்கி போகிறாங்க. எல்லோரும் ஹாப்பியாக போகிறாங்க. சில்ட்ரன்ஸ் ஆ தனித்தனியாக வாங்கினா எடுத்தும் குறைக்கிறது இருக்குது, காம்போவும் வாங்கினாலும் குறைக்கிறது இருக்குது. நம்மகிட்ட சின்ன குழந்தைக்கு சோட்டா பீம் வந்துடுது, மோட்டு பதில் வந்துடுது, அதுக்கப்புறம் டோரோ விக்கிமோஸ், அப்புறம் இன்னும் நிறைய இருக்குது. வந்து பார்க்கலாம் இடத்துல. எல்லோரும் இதுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. வரவங்க எல்லோரும் பொம்மை இல்லைன்னு வேணாம்னு போக மாட்டாங்க, எல்லோரும் வாங்கின்னு தான் போகிறாங்க. மேக்ஸிமம் பொம்மை எல்லாருக்கும் அவ்வளோ தூரம் நல்லா பிடிச்சிருக்கு. இந்த தொழில் எப்படி இருந்தாலும் நிறையா பேர் இருப்பாங்க. கடை ஒன்றும் வெளியில் நிறையா பேர் போட்டுக்கிறாங்க. என் பேர் சிவகுமார். இது வெஸ்ட் மாம்பலத்தில் ஸ்ரீ குமரன் மகால அனுகிரக மண்டலத்தில் நாங்கள் ஒரு 12 வருஷமாக இந்த கொலு பொம்மையை நடத்திட்டு வரோம். இந்த ஸ்டாலை இதில் நாங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கோம். எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இங்கே ஸ்டார்டிங் 10 ரூபாயிலேருந்து 15,000-16,000 வரைக்கும் எல்லா பொம்மைகளும் இங்கே இருக்கு. ரொம்ப தூரத்துலேருந்து இங்கே எல்லாருமே ஊர்லேருந்து வருவாங்க. ஃபாரின்லேருந்துலாம் வந்து இங்கே வாங்கிட்டு இங்கே இருந்து வருவாங்க. இல்லை டெலிவரி நம்ம டெலிவரி பண்ண வாய்ப்பு இல்லை. பல்காக பண்ணால் ஹோல்சேலில் உண்டு. அவங்க வந்து அவங்களே வந்து எடுத்துகிட்டு போகிறதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா டேமேஜ் எதுவும் பார்க்க முடியாது. நீங்களே வந்து பார்த்து எடுத்துகிட்டு போகிறதா? இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நாளாச்சு? இது 15ஆம் தேதியிலேருந்து அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். ஆமாம், போன வருஷத்தோட இந்த வருஷம் பரவாயில்ல, நல்ல ஆர்வமாக போயிட்டு இருக்கு. நவராத்திரினாலே பார்த்திங்கன்னா பல்லாண்டு காலமாக கொண்டாடப்பட்டு வரும் ஒரு அருமையான பண்டிகை. பெரியவங்க மட்டும் இல்லை, சின்ன குழந்தைங்க, மிடில் ஏஜில் உள்ளவங்க, வயசானவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு பண்டிகையை ரொம்ப விமரிசையாக கொண்டாடுவாங்க. 10 நாள் கொண்டாடப்படும் ஒரு பண்டிகை நவராத்திரி மட்டுமே. ஸோ அந்த நவராத்திரியில் என்ன சிறப்புன்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்திற்கு உகந்த ஒரு நாளாகும். அதாவது அந்த 10ஆவது நாள் பார்த்திங்கன்னா சரஸ்வதி பூஜை, கல்வியை தரும் அந்த தெய்வத்திற்கு நன்றி செலுத்தும் ஒரு விதமாக அன்றைய தினம் அந்த விழாவினை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ அதற்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா விஜயதசமி. விஜயதசமிங்கிறது
குழந்தைங்க அதாவது ஸ்கூலில் சேர்க்கறதுக்கான ஒரு அருமையான ஒரு நாளாகும். குழந்தைங்கள வந்து அந்த காலத்திலலாம், இப்போது ஜென்ரேஷன் மாற மாற நிறையா சேஞ்சஸ் இருக்குது, பட்டு அந்த காலத்தில் பட் நான்லாம் படிக்கிறச்ச நெல்லில் எழுதி, அதாவது கல்வி இது ஸ்டார்ட் பண்ணி நெல்லில் எழுதி அந்த ஆன அக்ஷரம் அதை வந்து நெல்லில் எழுதி சொல்லி கொடுத்து வாத்தியாருக்கு கொடுத்து தட்சணை சம்பாவனை பண்ணி அவங்களுக்கு என்ன மரியாதையோ அதை பண்ணி, ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது கல்விக்கு மட்டுமல்ல, மற்றபடி இந்த மியூசிக் பாடல் பாட்டு கிளாஸ் வாட் எவர் இட் இஸ் ஐ மீன் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கற்றுக்குறாங்களோ, வயலின், மிருதங்கம், தபேலா, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அன்னைக்கு தான் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த நாளில் அதை துவங்கினோமே ஆனால் மிகச்சிறப்பாக ஃப்யூச்சரில் மிகச்சிறப்பாக வர்றதுக்கான ஒரு சான்சஸ் உண்டு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த நவராத்திரி, கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாக கொஞ்சம் இந்த குவாரண்டைன் பீரியட்ன்றதுனால ஸோ கொஞ்சம் டல்லாக இருந்தது. பட் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இதோ இப்போ நான் பார்க்க வந்திருக்கேன், ஏகப்பட்ட பொம்மைகள், மிக அற்புதமான அழகான பல்லாயிரக்கணக்கான பொம்மைகள் நீங்களே பார்க்கலாம். ஸோ அது மாதிரி இங்கே இது பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ எல்லாரும் இந்த நவராத்திரியை மீண்டும் பழைய மாதிரி ஒரு 3-4 வருஷம் முன்னாடி கொண்டாடின மாதிரி கொண்டாடி அந்த அம்மனின் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். சரஸ்தி ருஹசனப்ரிய சரதில் சுந்தரவதனே வீ
கலைஞர் நலவாழ்வு சங்கம் புதுச்சேரியிலேருந்து வரோம். இந்த பாணிக்கரகா ஹாலில் வந்து இது 4வது வருஷமாக நாங்கள் இந்த பொம்மை குழு கண்காட்சி நடத்துகிறோம். நவராத்திரி விழாவை முன்னிட்டு இந்த கண்காட்சி நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் தொடர்ந்து நடத்திட்டு வரோம். இங்கே இருக்கிற மக்களுடைய வரவேற்பு மிக சிறப்பாக இருக்குது. நாங்கள் பொம்மைகள் வந்து கிளேன்னு சொல்லக்கூடிய மண்ணால் ஆன பொம்மைகள், பேப்பர் மேஷ் சொல்லக்கூடிய காகித கூழ் பொம்மைகள்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். 10 ரூபாயிலேருந்து 30,000 ரூபா வரைக்கும் அளவில் இந்த பொம்மைகள்லாம் இருக்குது. மிக சிறந்த படைப்புகள் இங்கே வந்து நாங்கள் கண்காட்சி வச்சுருக்கிறோம். புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய கைவினை கலைஞர்கள் தயாரித்த அத்தனை பொம்மைகளும் இங்கே விற்பனைக்கு வச்சுருக்கோம். புது புது மாடல்கள் வந்து நிறைய வந்திருக்குது இந்த வருஷம். இந்த நவராத்திரி வந்து அம்பாளுடைய மிக பிரசித்தி பெற்ற நாள். அவங்க வந்து 9 நாள் தவம் இருந்து தேவர்களுடைய சக்தியெல்லாம் பெற்று அவங்க வந்து மகிஷாசுரன் என்ற அசுரனை அழித்ததனுடைய அந்த அசுர வதத்தினுடைய விழாவாக நம்ம அது கொண்டாடுறோம். வீட்டுகளில் வந்து நம்ம இந்த மாதிரி பொம்மைகள்லாம் வச்சு கொலு வைக்கிறதுனால தெய்வ சக்திகள்லாம் வீட்டுக்கு வந்து பெருமளவில் வரும் என்பது ஐதீகம். அதனால் வீட்டில் இருக்கிற கெட்ட சக்தி பீடைகள் எல்லாம் போயிடும். வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க பெரியவங்க எல்லாருக்குமே மனம் வந்து தெளிவாக இருக்கும். பக்தியோடு மனசாட்சியோடு நல்லவர்களாக மகிழ்ச்சியாக நோயற்ற வாழ்வு வாழ்வாங்க. இதுதான் நம்முடைய முன்னோர்கள் நமது கலாச்சாரமாக இந்த விழாவினை கொண்டாடி வரத்துடைய நோக்கம். பொதுமக்கள் இது வந்து இந்த பொம்மையெல்லாம் பார்த்து நீங்கள் வாங்கி இந்த கைவினை ஏழை எளிய கைவினை கலைஞர் செய்கிற இந்த உற்பத்திக்கு நீங்கள் ஆதரவு தரணும். ஏன்னா வருஷத்தில் ஒரு தடவை அவங்க வந்து வியாபாரம் பண்ணுவாங்க. குழு பொம்மை வந்து வேறு சமயத்தில் வைக்க முடியாது. அதனால் அந்த சமயத்தில் வைக்கக்கூடிய அந்த அவங்களுக்கு நீங்கள் பெருமளவில் ஆதரவு தரணும்னு மகிழ்ச்சியோடு கேட்டுக்கொள்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா வகையான பொம்மைகளும் இருக்குது. இங்கே வந்து செட்டு பொம்மைன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கதையை விவரிக்கக்கூடிய அந்த செட்டு பொம்மைகள் சொல்லுவாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து தசாவதார செட்டு இருக்குது, அதுதான் ரொம்ப ஆதி காலத்துலேருந்து நமக்கு இருக்குது. அப்புறம் வந்து ராஜராஜேஸ்வரி செட்டு இருக்குது. மற்றும் அந்த கிராமத்து வகையில் வந்து விவசாயி செட்டு, அந்த மாதிரி ஒரு புது வகையான செட்டுலாம் நிறையா பண்ணியிருக்கோம். செட்டு பொம்மைலாம் நிறையா வாங்குறாங்க. அது இல்லாமல் இப்போ பெரிய பெரிய பொம்மைலாம் கூட நிறையா வாங்கி வீட்டுகளில் நல்லா அழகாக கொள்ளுக்கு வைக்கிறாங்க. இப்போ மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது. மேலே ஆதரவு தர முடியாது. அன்போடு கேட்டுக்கலாம். நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்குது ஐயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா போன வருடம் வராத சில முக்கியமான ஐட்டங்கள்லாம் வந்துருக்கு. மகாசக்தி அவதாரம்னு சொல்லி அது புது அவதாரம் வந்திருக்கு. இன்னும் நிறைய முருகர் பார்த்தீங்கன்னா தத்ரூபமாக இருக்கும். அந்த முருகர் நீங்கள் பாருங்கள், 3-6 முகமும் அங்கே நீங்கள் தத்ரூபமாக பார்க்கலாம். அந்த மாதிரி 6 முக முருகர் பெருமான் புது வெரைட்டி, இன்னும் பல புதிய வெரைட்டிகள் நிறையா இருக்குது. மகா பெரியவர் நிறையா வந்திருக்கு இந்த தடவை. போன தடவை குறைவாக இருந்தது, மக்கள் எல்லாம் வாங்கிட்டாங்க. இந்த இல்லை இல்லைன்னு போனாங்கன்னா இந்த தடவை நிறையா வந்திருக்குது. மகிழ்ச்சி. நம்முடைய தொடர்புக்காக நீங்கள் தான் 63 79 45 38 36 சொல்லக்கூடிய
அந்த தொலைபேசி எண்ணை நீங்கள் பண்ணலாம். இங்கே ஜிபே, ஃபோன்பே, அப்படியே பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் எல்லா வசதியும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம்.